இப்போ நம்ம ஃபஸ்ட்டு காடை 65 செய்ய போகிறோம். முதல்ல உப்பு தேவையான அளவு எடுத்துப்போம். அடுத்து மிளகாய் மஞ்சப்பொடி, அடுத்து மிளகாய் பொடி, அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், அடுத்து கரம் மசாலா, இப்போது தனியாத்தூள், லாஸ்டில் கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போது கார்ன்ஃப்ளவர் மாவு கூட இந்த காடை துண்டுகளை எடுத்து போட்டு நல்லா பிரட்டிக்கிறோம். அப்புறமேட்டு தண்ணி விட்டுக்கிறோம். இது தேவையான மசாலாலாம் போட்டு ஊற ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் காடை. இப்போ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்ச காடையை வறுத்து எடுக்க போகிறோம். ஒரு மணி நேரம் ஊறி இருக்குது கார்ன்ஃப்ளவரில் ப்ளஸ் இன்க்ரீடியன்ஸில்.